இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வறட்சி இருக்குதுன்னு சொல்லி நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வறட்சியாக இருக்குதுங்க. தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால சொட்டு நீர் ட்ரிப்பு மூலியமாக போடலான்னு இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிப்பு போட்டேங்க. இன்லேண்ட் ட்ரிப்பு போட்டேன், அதில் குச்சி நட்டேங்க, மரவள்ளிக்கிழங்கு நட்டேன். குச்சி நட்டதில் நல்ல ஈல்டெல்லாம் நல்லா கிடச்சிதுங்க. ட்ரிப்பு போடும்போது களையை வந்து அதில் வந்து கம்மியாக வருதுங்க. ட்ரிப்பில் பாயும் போதுங்க, 1 ஏக்கர் பாயக்கூடிய அந்த ஒரு ஏக்கர் பாயக்கூடிய தண்ணியில் 2 ஏக்கர் குச்சி போட்டிருக்கிறேங்க. அதில் வந்து நல்ல ஈல்டு அதிகமாக கிடச்சிதுங்க, பரவாயில்லைங்க. அதே மாதிரி நான் இது ட்ரிப்பு போட்டு அடுத்தாப்பில் என்ன பண்ணேங்க, சரி இதை ட்ரிப்பே போட்டுக்கிட்டுருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பற்றாக்குறையெல்லாம் இருக்குது, மற்ற வெள்ளாமெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இது திருச்சி வேளாண்மை இது கேவிகேலேருந்து திரவியம் சார் வந்திருந்தாருங்க. அவங்க பண்ணையில் அவங்களாம் வந்து அறிவுரை கொண்டிருந்தாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெயின்கன் போடலாம், ரெயின்கன் போடலாம், ட்ரிப்பு போ, இது மாதிரிலாம் நிறையா இருக்குங்களே, ஏங்க பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லும்போது அவர் ஆலோசனை படிங்க, முதல்ல ஃபஸ்ட்டு நிலக்கடலை கொடுக்குறேங்க, நீங்கள் ஆராய்ச்சிக்கு அந்த இது ட்ரெயிலில் கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொன்னாருங்க. அதேமாரி நான் 1 ஏக்கர் போட்டேங்க. அதில் வந்து விருத்தாச்சலம் 8 சொல்லிங்க ஒரு ரகம் கொடுத்தார், புது ரகம், அது நல்ல ஈல்டு வந்ததுங்க. வறட்சி தாங்கிச்சுங்க, 1-5 தண்ணி பாய்ச்சுன்னு அதில் வந்து நல்ல ஈல்டு கிடச்சிதுங்க. அவங்களும் அப்பப்போ வந்து ஆலோசனைலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நல்ல ஈல்டுங்க. அந்த வெள்ளாமை எடுக்கிறதுக்கு முன்னாடிங்க இது ரிச்சுன்னு ஒரு அடிக்க சொன்னாருங்க. 35வது நாள் ஒரு தடவை ஆலோசனைப்படி அடித்தேங்க, திருப்பி வந்து 45வது நாள் ஒரு தடவை அடிக்க சொன்னாருங்க. அதே மாதிரி அடித்தனுங்க. அதே மாதிரி பொட்டாஸு இது சிப்ஸு இதெல்லாம் கலந்து 2 முதக்கலைக்கு 1 தடவை கொஞ்சம் கொடுங்க, 2வது கலைகளையும் கொடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. அவர் ஆலோசனைப்படி 4 மூட்டை சிப்ஸு கொடுத்தேங்க. அதுபடி நல்லபடியாக ரெயின்கனில் போட்டு 1-5 தண்ணிலேயே நல்லா ஈல்டு வந்ததுங்க. 1 ஏக்கருக்கு 30 மூட்டை எடுத்தேங்க, நல்ல ஈல்டுன்னு கடலையும் நல்ல ரகமாக இருந்து எனக்கு நல்ல லாபத்தை கொடுத்ததுங்க. அதேமாதிரி அதை பண்ணணும் பிற்பாடு இது பட்டர்ஃப்ளை கன் போடுங்க அப்படின்னு அவரு தான் ஆலோசனை சொல்லி வெங்காயம் இந்த காய்கறி பேர்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாருங்க. ட்ரிப்பு வந்து இது பட்டர்ஃப்ளை கன் போடுறதுக்கு இது பண்ண அவங்க சகா நண்பர்கள்லாம் வந்து சொன்னாங்க, அறிவுரைப்படி இந்த மாதிரி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பட்டர்ஃப்ளை கன் இந்த மாதிரி இது போட்டேங்க. போட்டு ஈல்டு பார்க்கும்போது தண்ணியும் கம்மியாக பிடிக்குதுங்க. ரொம்ப வறட்சிக்கு வந்து இதெல்லாம் பாய்ச்சணும்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பாய்ச்சணுங்க. 3 மணி நேரம் பாய்ச்சிற தண்ணி வந்துங்க சும்மா ஒரு 15 நிமிஷம் டெய்லி 20 நிமிஷம் வச்சோம்னா போதுங்க. ஒரு கேட் வால் வந்து 20 நிமிஷம் வச்சோம்னா போதுங்க, கிட்டத்தட்ட 1/4 ஏக்கர் ஒரு 15 நிமிஷம் வச்சா போதுங்க. அந்த 15 நிமிஷம் பாயிற 1/4 ஏக்கர் பாயிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம நடுநீராக பாய்ச்சும்போது தண்ணி அப்போ செலவு அதிகமாகுங்க. இந்த முறையில் பாய்ச்சும்போது ஈரமும் கம்மியும் நல்லா இருக்குங்க. இந்த வெப்பலுக்கு வந்து ரொம்ப இப்போ வறட்சியாக இருக்கிறதுனால வெப்பலுக்கு வந்து மேலே வெங்காய சருவு மேலே தண்ணி இந்த பட்டரப்பில் தண்ணி விழுகும்போது மழை பெய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கூலிங் கிடைக்குதுங்க. அதனால் எனக்கு வந்து நல்ல லாபமும் கிடைக்குதுங்க. நான் 40 சென்ட் போட்டேங்க, 60,000 ரூபாய்க்கு வெங்காயம் எடுத்து விலை இருந்ததுங்க. 60,000 ரூபாய்க்கு போட்டேங்க, பரவாயில்லைங்க. அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி இப்போ மறுபடியும் இது பண்ணியிருக்கிறேங்க.
எனக்கு வந்து இந்த இவங்க அறிவுரையின்படி இப்போ எல்லா வேலை விவசாயிகளுமே தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது இந்த ரெயின்கன்னு சொட்டுநீர் இதெல்லாம் வந்து கவர்மெண்டில் மானியம் அதெல்லாம் கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்தி எல்லா விவசாயியும் பயனடையணுங்க. நான் என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் ஒரு பத்து நான் இன்றைக்கி சொல்கிறத வந்து ஒரு பத்து பேர் கடைபிடிச்சாங்கன்னா ஊருக்கு அதே ஒரு பெரிய ஒரு முதலீடாக இருக்கும், பற்றாக்குறையும் இன்றைக்கி நல்லா இருக்கும், விவசாயத்தில் நம்ம நாடு முன்னேறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குங்க. ரெண்டாவது வானிலை இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குதுங்க, எந்த நேரம் மழை இருக்குது இல்லைங்கிறது ரொம்ப வறட்சியாக இருக்குது. வறட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கர் பாயிற தண்ணி ரெண்டு ஏக்கர் நம்ம இந்த ட்ரிப்பு மூலியமாக பாய்ச்சும்போது நம்மளுக்கு வெள்ளாமே அதிகங்க, நம்மளுக்கு நடுநீர் கட்டுறது ஆள் செலவு கம்மியாகுதுங்க, களைக்கொல்லி களையெல்லாம் இல்லாத வருதுங்க, களை வெட்டுற கூலி மிச்சம் ஆகுதுங்க. அந்த பாத்தி போடுறது வந்து இந்த இதெல்லாம் ஓர்ஸாக இப்படி தான் போடணுங்கிறது இல்லைங்க, அப்படி போட்டு அப்படியே ரெயின்கன் போடலாங்க. நான் சாம்பிள் மாதிரிக்காக இப்படி சும்மா பிளைனாகவும் போட்டிருக்கிறேங்க, அந்த சைடு இப்படி இதையும் போட்டிருக்கிறேன், எதில் ஈல்டு அதிகம் வரும்னு பார்க்குற டெஸ்ட்டுக்காக இப்போ பண்ணியிருக்கிறேங்க. முதல்ல அதே மாதிரி வெங்காயம் போட்டு எடுத்துட்டேனுங்க, ரெண்டே முதல்ல வந்து எல்லாமே பாறாகவே நம்ம நடுநீர் விடுற மாதிரியே போட்டு அதுக்கு மேலே இந்த பட்டர்ஃப்ளை கன் போட்டிருந்தேங்க. இப்போ வந்து அடுத்தாப்பில் இப்போ மிளகா நல்லான்னு இருக்கிறேங்க. இதில் நான் இதே மாதிரிங்க மஞ்சளும் ட்ரிப்பு போட்டு போட்டிருந்தேனுங்க. நான் எங்கள் ஏரியாவுக்கு வந்து மஞ்சள் வந்து புதுசுங்க, நான் இதை வந்து ட்ரெயில் பார்க்கணும்னு சொல்லி சார்கிட்ட சொல்லும்போது தாராளமாக நீங்கள் போடலான்னு சொல்லி சொன்னாருங்க. அதை வந்து மஞ்சள் நான் வந்து போடும்போதுங்க ட்ரிப்பு இதே மாதிரி இப்போ மேட்டு பாத்தி போட்டுங்க, ட்ரிப்பு மூணு அடிக்கு ஒரு டீப் இழுத்து விட்டு அதே மாதிரியே போட்டேன், அதுலேயும் மஞ்சள் போட்டிருந்தேங்க. ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டிருந்தேனுங்க, நல்ல ஈல்டுங்க. களைக்கு இது வந்து ஒரே களை தான் வெட்டினுங்க, சும்மா கை களையாக எடுத்தேன். ட்ரிப்பில் விடும்போது எனக்கு வந்து இந்த உரமெல்லாம் வந்து பெட்ரலேஷன்லாம் வந்து டேங்க் மூலிமா இங்கேருந்தே கொடுக்குறேங்க. அந்த செலவெல்லாம் வந்து ஆளுகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆள் வந்து உரம் போடுறதுக்கு கூலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிச்சமாகுதுங்க. தண்ணியுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது நல்லா இருக்குங்க. மற்ற விவசாயி நான் வந்து இது ஒரு வறட்சியான பகுதியில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் மஞ்சள் போட்டு எடுத்துங்கிறது நான் இந்த ஏரியாவில் நான் தான் ஃபஸ்ட் போட்டிருக்கிறதுங்க, எடுத்துட்டேங்க, நல்ல ஈல்டுங்க. இப்போ வந்து மஞ்சள் வந்து நல்லா மஞ்சள் போடுற விவசாயிகளும் முடிஞ்ச அளவுக்கு என்னங்க 100%க்கு 100% ட்ரிப்பு போட்டு போட்டால் உங்களுக்கு வந்து ஈல்டு நல்லாயிருக்கும், களையும் குறையுதுங்க, ஈல்டு நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க. மஞ்சளும் போட்டேங்க. இப்போ அடுத்தாப்பில் வந்து கேவிக்கேதில் அடுத்த ஒரு டெஸ்ட் இருக்குங்க, அதாவது ட்ரிப்புலேயே வந்து நெல் நடவு நட்டு எடுக்கலான்னு அவர் சார் சொல்லியிருக்காருங்க. அது வந்து அடுத்த இப்போ இதில் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க, அதாவது ட்ரிப்பு இன்லைன் ட்ரிப்லேயேங்க. மேட்டு பாத்தி போட்டு அதில் வந்து அப்பப்போ காய பாய விடுற மாதிரி தண்ணி விடுறதுக்கு நெல் ஒரு பக்கம் பண்ணலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காருங்க. கேவிகேலேருந்து அதை முறைப்படி நான் ஆலோசனை சொல்லியிருக்காங்க, அதை நான் அடுத்தாப்பில் பண்ணலான்னு இருக்கிறேங்க. அதனால் இப்போ வந்து எல்லா விவசாயிகளும் வந்து மஞ்சள் போடுறவங்களோ எது கடலை போடுறவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க ட்ரிப்பை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியும் மிச்சம், எல்லா செலவு கரண இதுலேயும் மிச்சம், கூலி மிச்சமாகுதுங்க, நல்ல ஈல்டும் கிடைக்குதுங்க, களைக்கொல்லி களை வந்து வர்றது இல்லைங்க, தேவையான அளவு தான் உங்களுக்கு தண்ணி போடுது. எல்லா விவசாயியும் இதுமாரி போட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். திப்பிலியானது பைப்பர் லாங்கம் என்ற தாவரவியல் பெயரால் அழைக்கப்படுகிறது. இது பைப்பரேசிய எனும் குடும்பத்தை சார்ந்தது. திப்பிலியின் பயன்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அதாவது வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய குறைபாட்டை தவிர்ப்பதற்காக சுக்கு மிளகு திப்பிலி இதை 3 சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க, அந்த குறைபாட்டை தவிர்க்கலான்னு. ஆக இந்த சுக்கு மிளகு திப்பிலியில் இப்போ 3வதாக இருக்க திப்பிலியை பற்றி தான் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது திப்பிலியின் சாகுபடி முறைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். 1வதாக மண்வளம், நிலத்தேர்வு என்பது மிக மிக முக்கியம். திப்பிலியானது அனைத்து வகையான பகுதிகளிலும் நிலங்களிலும் நன்கு வளரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பயிர். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீர்த்தேங்கும் பகுதிகளில் வந்து நம்ம இதை நடவு செய்கிறத தவிர்க்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா நீர் தேங்கும் பகுதிகளில் இந்த திப்பிலியை நடுவதால்
வாடநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காலநிலை. இந்த திப்பிலியானது அனைத்து சீர்தோசன நிலைகளிலும் நன்கு வளரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பயிர். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிர் பெருக்கம். பயிர் பெருக்கம் என்பது மிக மிக முக்கியம், அதாவது திப்பிலியில். இதில் பயிர் பெருக்கம் என்பது தண்டுக்குச்சிகள், அதாவது 5 முதல் 10 சென்டிமீட்டர் நீளமுடைய தண்டுக்குச்சிகளை நம்ம நடவுக்கு பயன்படுத்தலாம். அந்த ஒவ்வொரு தண்டுக்குச்சியிலுமே, அதாவது நம்ம தேர்வு செய்துள்ள ஒவ்வொரு தண்டுக்குச்சியிலும் குறைந்தது 3 முதல் 5 கணுக்கள் இருக்கிறவாறு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அது நடவு செய்கிறபோது முதல் 2 கணுக்கள் அல்லது முதல் கணு மண்ணுக்கு கீழே போயிடும், மீதி கணுக்கள் வந்து மண்ணுக்கு வெளியே தெரும்படி நம்ம நடணும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடவு செய்கிறதல் என்றதும் மிக முக்கியம். இதில் வந்து நம்ம நேரடியாக நிலங்களில் வந்து தயார் செய்து வைத்துள்ள நிலங்களில் நடுவதை விட நம்ம தயார் செய்துள்ள குச்சிகளை வந்து பாலித்தீன் பைகளில் நட்டு அது நன்கு வளர்ந்த பிறகு குறைந்தது 45 நாள்லேருந்து 60 நாள் ஆகும். அந்த மாதிரி 45 நாள்லேருந்து 60 நாள் ஆன செடிகளை வந்து நம்ம தேர்வு செய்துள்ள நிலங்களில் நம்ம நடவு செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிர். இந்த ஊடுபயிர்ன்றது மிக முக்கியம். இந்த திப்பிலி வந்து ஊடுபயிருக்கு நன்கு உயர்ந்த பயிர். இது பார்த்திங்கன்னா கன்னியாகுரி மாவட்டத்தில் தென்னைகளுக்கு இடையே ஊடுபயிராக இந்த திப்பிலியை வந்து பயிர் செய்கிறாங்க. இதற்கு குறைந்தது 50% நிழல் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிழல் இருந்தால் தான் இதனோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இது திறந்த வெளியில் வந்து பயிர் பண்ணுறதற்கு உகர்ந்தது அல்ல. ஆக வந்து தென்னந்தோப்பில் வந்து ஊடு பயிராக வந்து இதை பயிர் பண்ணலாம். தென்னந்தோப்பில் மட்டும் இல்லாமல் 50% நிழல் வந்து எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து இந்த திப்பிலியை வந்து சாகுபடி செய்யலாம். அடுத்தது நீர் நிர்வாகம். நீர் நிர்வாகம் வாரத்துக்கு 1 முறை அல்லது 10 நாளுக்கு 1 முறை இன்னும் வந்து நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு நீர் பாய்ச்சுவதால் இதில் வந்து மகசூல் அதிகமாக எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதி வந்து பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைக் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பகுதி தான் வந்து இதில் வந்து பயன்படக்கூடிய பாகம். இதுதான் வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலை நிர்வாகம். கலை நிர்வாகம் என்றது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் வந்து முதல் 2-3 மாதங்களுக்கு கலை நிர்வாகம் மேற்கொண்டால் போதுமானது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு மேலான செடிகள்லாம் வந்து நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் கலைகள் வந்து அதிகமாக வராது. அதுக்கப்புறம் வந்து கலை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இருக்காது. அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா அறுவடை அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து அந்த ஸ்பைக் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் வந்து இதுக்கு வந்து நம்ம அறுவடை செய்யணும். ஆரம்பத்தில் வந்து இளம் பச்சை நிறத்தில் இருக்கும் அதோடய ஸ்பைக்கு. அதுக்கடுத்தது இந்த இளம் பச்சை நிறத்துலேருந்து கரும்பச்சை நிறத்துக்கு மாறும். அப்பொழுது தான் வந்து அந்த ஸ்பைக்கை வந்து நம்ம அறுவடை செய்ய வேண்டும். அவ்வாறு அறுவடை செய்ய ஸ்பைக்கை வந்து நிழலில் காய வச்சு அதுக்கடுத்ததாக வந்து வெயிலில் காய வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம். பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம் என்பது இதற்கு வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த திப்பிலியை பொறுத்த வரைக்கும் எந்த பூச்சியும் நோயும் வந்து அவ்வளவு எளிதாக தாக்குவதில்லை. ஆக வந்து நம்ம அதை பற்றி பூச்சி மற்றும் நோயை பற்றி நம்ம பயப்பட வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆக விவசாயிகளே, இந்த திப்பிலியானது ஒரு மிக இருக்க மூலிகை பயிர்களே வந்து மிக மிக முக்கியமான மூலிகை பயிர். இதை பயன்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதாவது நான் சொன்னது மாதிரி வாதம், பித்தம், கபம், சளி, இருமல், காய்ச்சல் ஆகியவற்றை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. மேலும் வந்து இது ஊடுபயிராக சாகுபடி செய்வதற்கும் உகந்தது. ஊடுபயிராக தென்னந்தோப்பிலேயோ அல்லது 50% நிழல் பகுதி எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து சாகுபடி பண்ணலாம். இவ்வாறு சாகுபடி பண்ணுவதால் அதிக மகசூலை பெறுவதோடு நல்ல வருமானத்தையும் பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய கல்யாணி பயிரின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிடையற்ற பருவம் மற்றும் ரகங்கள். வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரும் நிர்மல் மற்றும் தவல் ரகங்கள் பயிரிடையற்றவை ஆகும். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். விதை அளவு 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். 45 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். உர மேலாண்மை 1 ஹெக்டேருக்கு 20 டன் தொழு உரத்துடன் 25 கிலோ தழைச்சத்து,
50 கிலோ மணிச்சத்து மற்றும் 75 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். அறுவடை, வேர்களை நடவு செய்த ஒரு வருடம் கழித்து அறுவடை செய்யலாம். மகசூல், ஹெக்டேருக்கு 1500 கிலோ வரை வேர்கள் கிடைக்கும். மேற்கூறிய ஆலோசனைகளை பின்பற்றி நித்திய கல்யாணி சாகுபடி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நன்னீர் மீன் இனங்களின் வகைகள். உலக மீன் வளத்தில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கின்றது. மீன் வளர்ப்பு நமது நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரம்பரியமிக்க தொழிலாகும். இவற்றில் உவர்நீர், நன்னீர் மற்றும் கடல்நீர் மீன் வளர்ப்பு போன்ற பிரிவுகள் உள்ளன. நன்னீர் மீன் இனங்களின் வகைகள். பெருங்கெண்டைகளான கட்லா, ரோகு, மிர்கால் மற்றும் கல்பாசு போன்றவை நமது நாட்டு கெண்டைகளாகும். வெள்ளிக்கெண்டை, புல்கெண்டை மற்றும் சாதா கெண்டை போன்றவை வெளிநாட்டு இனங்களாகும். நன்னீர் இறால்களான மேக்ரோஃப்ராக்கியம் ரோசன்பர்கியும் மேக்ரோஃப்ராக்கியம் மால்கம் சோனியம் உற்பத்தி செய்வதன் மூலம் அதிகப்படியான லாபம் பெற முடியும். முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் நன்னீர் அலங்கார மீன்களுள் சிவப்பு பொன், ஏஞ்சல், சியாமஸ் ஃபைட்டர், கோய்கெண்டை போன்ற வண்ண மீன்களை நன்னீர் குளங்களில் உற்பத்தி செய்ய முடியும். மேற்கூறிய நன்னீர் மீனினங்களை உற்பத்தி செய்து அதிகப்படியான லாபம் ஈட்ட வழிவகை செய்யலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் கத்தரி சாகுபடி செய்ய முடியும். அதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். பறவை நிற்பான்கள் ஏக்கருக்கு 10 வீதம் அமைப்பதன் மூலம் பூச்சிகளை உண்ணும் எதிரி பறவைகளின் நடமாட்டத்தை அதிகரிக்கலாம். புகையான், இலைப்பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மஞ்சள் ஒட்டும் கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 2 அல்லது 3 உபயோகிக்க வேண்டும். வேப்பங்கொட்டை கரைசல் 5% 2 முதல் 3 முறை தெளிப்பதன் மூலம் புகையான், இலைப்பேன் மற்றும் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்பதன் மூலம் காய் துளைப்பான்களின் தாக்கமும் குறையும். வேப்ப எண்ணெய் 2% கரைசலில் தெளிப்பின் மூலம் காய் துளைப்பான் தாக்கத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியும். புகையான் மற்றும் இதர சாறு உருந்து பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இமிடாக்ளோமிரிட் 1 ஹெக்டருக்கு 150 மில்லி லிட்டர் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஹெக்டருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் உபயோகிக்க வேண்டும். தண்டு மற்றும் காய் துளைப்பான்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா குளோனஸ் என்ற உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை ஹெக்டருக்கு 1 முதல் 1.5 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 1 வார இடைவெளியில் 4 லிருந்து 5 முறை வயலுக்குள் விட வேண்டும். வேப்ப முன்னாக்கு ஹெக்டருக்கு 250 கிலோவை 2 பாகமாக பிரித்து நட்ட 25வது மற்றும் 60வது நாட்களில் 2 முறை மண்ணில் இட வேண்டும். காய்ப்புழுக்களின் சேதம் 5% அதிகமாக இருந்தால் சைஃபர் மெத்ரின் 0.0005% கரைசல் அல்லது கார்போரைல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. Mama
சிறுநீரக பையில் வந்து கல் இருக்குது சார், அது பார்த்து தான் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். இது 1.5 வயசுலேயே ரொம்ப சீக்கிரமாக இந்த கல் வந்துருச்சு. மோஸ்ட்லி இது வந்து டயட்டை வந்து இவங்க நிறைய பால் பால் சுண்டு பொருட்கள் நிறைய கொடுப்பாரு, அதனால் ஏற்பட்டது தான். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். இல்லை இயற்கையாகவே இது வந்து அந்த கல் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது, அதனால் கூட இருப்போம். எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் வரும் காலத்தில் இதனால் பாதிப்பு ஏற்படலாம், அதனால் இப்பயே நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செறிவுணர ஒளியை வந்து உடல் நோக்கி செலுத்துகிறோம். அது உடலில் பட்டு உறுப்புகளப்பட்டு எதிரொலிச்சு வர இதை வந்து நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். இது வந்து உடல் முக்கியமாக வயிற்று பகுதியில் உள்ள கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண் நாய்களில் மெயினாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சினை அறிதல் மற்றும் கர்ப்பப்பையில் வந்து சீல் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 2 சிறுநீரகங்கள் இருப்பதற்கு எல்லாமே நம்மளை மாதிரியே தான், 2 சிறுநீரகங்கள் தான் இருக்கும். 2 சிறுநீரகங்கள் தான் நம்மளை மாதிரியே கல்லீரல், மண்ணீரல், கணையம்னு சொல்லுவோம், பேங்க்ரியாஸ் மற்றும் வந்து பிளாடர், யூரினரி பிளாடர். கொஞ்சம் அமைப்பு மட்டும் வேறமாக இருக்கும் மொழியே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்க்கலாம். இது வந்து நம்ம மனிதர்களுடைய அதே மாடல் தான் இருக்கும் எல்லாமே. அதே சமயத்தில் அந்த கருவி வந்து இதயத்தை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய கருவி, நம்மளை என்ன இதே கூட இருக்கோ அதெல்லாம் அதுக்குமே வரும். இது அது இல்லாமல் மண்ணீரல் வீக்கமும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து உண்ணி மூலம் பரவக்கூடிய ஒரு காய்ச்சல் இருக்குது, அதனால் அந்த மண்ணீரல் வீக்கமாக இருக்குது. அந்த மண்ணீரில் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்பீடில். இப்போ பார்க்குறது வந்து அந்த மூத்திரப்பை, இந்த கல் வந்து இந்த கீழே வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அந்த மூத்திரப்பையில் உள்ள கற்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம். இது அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு ஏதாவது கற்கள் கற்கள் இருக்கக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட அளவுலாம் கிடையாது, சுத்தமாக இருக்கக்கூடாது. இருக்குனாலே அது ஒரு நார்மல் தான், நார்மல் கிடையாது. இது வந்து மேபி இந்த கல் வந்து வந்து இந்த மூத்திரப்பை அடைச்சிக்கலாம் இந்த இடத்துல வந்து. இது வந்து அதோட ப்ராஸ்ட்ரேட்னு சொல்லுவோம், ப்ராஸ்ட்ரேட்லாங்கிறது. இதுக்கு வழியாக அந்த யூரித்ரா இந்த டியூப் போகுது, பிளாடர்லேருந்து வெளியே வர நீர் ஒரு டியூப். சில நேரம் இங்கே வந்து அடைச்சிக்கும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவைய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை